நம்ம எல்லாரும் குழந்தையாக இருந்தப்போ நமக்கு பெரிய பெரிய நகங்கள் கிடையாது, பெரிய பெரிய பற்கள் கிடையாது. அப்புறம் எந்த தைரியத்தில் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே நம்மளால் உயிர் வாழ்ந்துட முடியும்னு நினச்சோம்? என்ன தான் நம்மள்ட்ட பெரிய பெரிய நகங்கள், பெரிய பெரிய பற்கள் இல்லை அப்படின்னாலும் நம்மள்ட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் இருந்தது. அந்த சூப்பர் பவரோட பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம நினைக்கிற செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது. நம்ம பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தோம், நம்மளோட அழுகை சத்தம் அடுத்தவங்களுக்கு வலியை கொடுத்தது, நம்மளோட சிரிப்பு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இதன் மூலியமாக நமக்கு என்ன வேணும்னாலும் சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நம்மளால் செஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் வளர வளர இந்த சூப்பர் பவரை நம்ம மறந்துட்டோம். ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறதுலையே மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்ம நினைக்கிற செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது. நம்ம வரலாற்றில் பார்த்த மிகப்பெரிய சூப்பர் ஹியூமன்ஸ் எடுத்துப்போம். அது மகாத்மா காந்தி மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவாக வேணா இருக்கட்டும், இல்லை ஹிட்லர் மாதிரியான ஒரு சூப்பர் வில்லனாக இருக்கட்டும். அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு சூப்பர் பவர் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாலும் அதை அடுத்தவங்க செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. இதே சூப்பர் பவரை நம்மளாலையும் வளர்த்துக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமா, ஒரு நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க செய்யணுமான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே நல்ல விஷயந்தான், நான் சொல்கிறத அடுத்தவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு இன்ஃப்ளூயன்சிங் டாக்டிக்ஸை பற்றி, எப்படி அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லி தந்தா அங்கே நம்ம இது ரொம்ப கன்னிங்காக இருக்குது, ரொம்ப தந்திரமாக இருக்குது, ரொம்ப மேனிப்புலேட்டிவாக அடுத்தவங்களை ஏமாத்துற விதமாக இருக்குது, அன்எத்திக்கலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிடுவோம். இப்படி நம்ம சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் டாக்டிக்ஸை பயன்படுத்தி நம்மளை அடிக்கடி ஏமாத்துறது தான். ஸோ அவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றதுனால அந்த டாக்டிக்ஸ் தவறான விஷயமா ஆகிடாது. அதே டாக்டிக்ஸை நல்ல விஷயத்துக்காகவும் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ உங்களால் ஒரு நல்ல வழியில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் டாக்டிக்ஸை பயன்படுத்த முடியும். உங்களால் நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க சரின்னு சொல்லக்கூடிய நபராக மாறவும் முடியும். ஸோ எப்படி அதை நம்ம செய்கிறது? அதற்கான ஒரு சிறந்த புக் தான் இன்ஃப்ளூயன்ஸி சூப்பர் பவர் அப்படின்ற இந்த புக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்கிறதே கிடையாது. ஏன்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளையை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லிகேட்டர் இந்த முதலையோட ஒரு இனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அல்லிகேட்டர் இருக்கிற ஒரு பண்ணைக்கு ஒரு தடவை இந்த ஆத்தர் போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நிறைய கறி துண்டுகளை கொடுக்குறாங்க. இந்த கறியெல்லாம் தூக்கி அந்த அல்லிகேட்டருக்கு தீனியாக போட சொல்கிறாங்க. இவங்க தூக்கி போடுறாங்கலாம் ஒரு விஷயத்தங்க நோட் பண்ணுறாங்க. இந்த கறி துண்டு எப்போ அந்த முதலையோட வாயுக்கும் வாளுக்கும் நடுவில் கரெக்டாக விழுதோ அப்போ தான் அந்த முதலை ரியாக்ட் பண்ணி அந்த கறியை எடுத்துக்குது. கொஞ்சம் தள்ளி போட்டுட்டா அந்த கறி அது சீன்றதே கிடையாதான். ஸோ இதை எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முதலை இவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதோட மூளை ரொம்ப ரொம்ப சின்னதான். அந்த மூளைக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா ஓடிப்போ, இல்லை ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை எடுத்துக்கோ, அதாவது கறி வாய்க்கே வந்து விழுந்ததுன்னா எடுத்துக்கோ. ஸோ இந்த ரெண்டு வேலையை தான் அந்த மூளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த அலிகேட்டர் ரொம்ப அதிகமாக எனர்ஜியை விரயம் பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப நாளுக்கு சாப்பிடாமலேயே அதால் உயிர் வாழ முடியுமா? ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அல்லிகேட்டரோட பிரெயினை பற்றி யோசித்தா ரொம்ப ஒரு கிரேசியாக நமக்கு தோணும். ஆனால் நம்ம மூளையும் அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு ஒரு புக் இருக்குது. டேனியல் கேன்மேன் நோபல் ப்ரைஸ் வாங்கினார், மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சர் அவர். அவர் அந்த புத்தகத்தில் நம்ம மூளையை பற்றி சொல்கிறாரு. நம்ம மூளைக்கு ரெண்டு பகுதி இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த ரெண்டு பகுதியை சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்கிறார். சிஸ்டம் 1 அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம், எஃபர்ட்லெஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம நல்லா கார் ஓட்டி பழகிட்டோம், ஒரு 10 வருஷமாக கார் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ கார் ஓட்டுறப்ப நம்ம யோசிச்சு யோசிச்சா ஓட்டுவோம், எது பிரேக்கு, எது கிளச்சு, கீரில் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்லாம் யோசிக்க மாட்டோம். ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அழகாக ஓட்டிகிட்டு போவோம். ஏன்னா சிஸ்டம் 1 அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிஸ்டம் 2 அப்படின்னா லாஜிக்கல் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அல்ஜிப்ராவை நீங்கள் போடணுன்னா உட்காந்து யோசித்து எஃபர்ட் பண்ணி அதை நீங்கள் செய்யணும். ஸோ இது சிஸ்டம் 2. இதை இந்த ஆத்தர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டம் 1 கேட்டார் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லிகேட்டரோட பிரெயின் மாதிரி அது ரொம்பலாம் வேலை செய்யாது, ரொம்ப சிம்பிளாக எனர்ஜியே யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம்.
சிஸ்டம் டூவை ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு யோசித்து சரி எது தவறு எதுன்னு முடிவெடுக்கிற ஒரு பிரெயின். இந்த கேட்டார் பிரெயின் அண்ட் ஜட்ஜை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த செயல்லாம் கேட்டார் செய்யும், இந்த செயல்லாம் ஜட்ஜ் செய்யணும்னு சொல்லிட முடியாது. ஒரு நபருக்கு கேட்டார் செய்கிறத இன்னொரு நபருக்கு ஜட்ஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ தான் நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கார் ஓட்டுறதுன்ற செயல் ஜட்ஜால் செய்யப்படுது. அதே 10 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறவருக்கு கேட்டாரால் செய்யப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேணாம், ஆனால் இந்த கேட்டாரோட பவரை ஜட்ஜோட பவரை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிற டாஸ்க் என்னென்னா, வேகமாக இதில் என்னெல்லாம் வார்த்தை இருக்குன்றத வேகமாக படிங்க. எவ்வளவு வேகமாக உங்களால் படிக்க முடியுமோ வேகமாக குயிக்காக பண்ணுங்கள். வீடியோவை வேணால் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு வேகமாக உங்களால் படிக்க முடிஞ்சுது? ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாக வேகமாக உங்களால் படிக்க முடிஞ்சிருக்கும். ஒரு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஒரு எஃபர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. இப்போது இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ சேம் இமேஜை நான் காட்டுறேன். இப்போ வார்த்தைகளை படிக்காதீங்க, இதில் இருக்கிற கலரை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஒரு வார்த்தையும் எந்த கலரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கலரை சொல்கிறப்ப அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. வார்த்தையை படிக்காமல் கலரை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், சிலருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதனால? நம்ம தொடர்ந்து நிறைய வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே இருக்கோம். ரோட்டில் போகிறப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை படிக்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய டாக்குமெண்ட்ஸை படிக்கிறோம். இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வார்த்தையை படிக்கிறது அப்படின்றது கேட்டார் பிரெயின்குள்ளே போயிடுச்சு. ஸோ வார்த்தையை படிக்கிறது கேட்டாரால் செய்யப்படுது. அதே நேரத்தில் நம்ம ரோட்டில் போகிற வரப்பெல்லாம் இது இந்த கலர் அந்த கலர்னு வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சின்ன வயசில் சொல்லியிருப்போம், இப்போ நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் கலரை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பழகாதனால இது ஜட்ஜால் செய்யப்படுது. ஸோ எதனால் முதல் விஷயம் ஈஸியாக இருந்தது? கேட்டார்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது ஒரு விஷயத்தை செய்கிறப்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வேகமாக செய்யும். ஆனால் நீங்கள் வார்த்தையை படிக்கிறப்ப அது என்ன கலருன்றதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா கேட்டார் ஒரு வேலையை செய்கிறப்போ ஜட்ஜ் குறுக்க குறுக்க வந்து அதோட வேலையை செய்யாது. ஆனால் கலரை சொல்கிறப்ப வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜட்ஜ் ஒரு வேலையை செய்கிறப்போ கேட்டார் குறுக்க குறுக்க வரும். கேட்டார் அதோட வேலையை நிறுத்தவே நிறுத்தாது. ஸோ ஜட்ஜை கேட்டாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஆனால் கேட்டாரை ஜட்ஜால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறது என்னோடய ஃபேஸாக தான் இருக்கும். இல்லை, மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சால் இந்த ஃபோனை நீங்கள் இல்லை ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்க்ரீனை சுற்றி எவ்வளவு விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது எவ்வளவு பிளர்டாக இருக்குது, இவ்வளோ பெரிய பிளர்டான இமேஜாக அது உங்களுக்கு வந்திருந்தாலும் அது என்ன ஆப்ஜெக்ட், அது எங்கே அங்கே என்ன இருக்குது, அது என்ன நடக்குது அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுது. எதனால் இப்படி நடக்குது? முதல்ல ஒரு இமேஜை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ஷார்ப்பாக நம்ம ஜட்ஜ் கொடுக்கும், மற்ற இடத்த பிளர்டாக எடுத்து தான் மூளைக்குள்ளே அனுப்பும். இப்போ அதை கேட்டார் தான் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஸோ கேட்டார் ப்ராசஸ் பண்ணுறப்போ அதுவாகவே ஸ்டோரியை மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம படிக்கிற நியூஸ் கேட்குறது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதனால தான் வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதோ ஒன்றை பார்த்தோன்னா அதை ரொம்ப ஆழமாக நம்பிடுறோம். வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு செய்தியை நம்ம படிப்போம், படித்த உடனே நம்மளோட ஜட்ஜ் என்ன பண்ணும், அது படித்த அந்த செலக்டிவான விஷயத்தை மட்டும் மூளைக்குள்ளே அனுப்பும். இப்போ கேட்டார் என்ன பண்ணுன்னா அது படிக்காத சுற்றி இருக்கிற மற்ற விஷயத்தையும் அதுவாக அசியூம் பண்ணி ஒரு ஸ்டோரியை உருவாக்கிடும். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று படித்து ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துப்போம். அது மூட நம்பிக்கையும் நம்மளோட கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கவே மாட்டோம், இது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு இருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செலக்டிவ் அட்டென்ஷன். நம்ம கொஞ்சம் விஷயத்தை படித்து கேட்டார்க்கில் கொடுத்த உடனே கேட்டார் அதை ஒரு ஸ்டோரியாக மாற்றி நம்ம கையில் கொடுக்கும். கேட்டார் ஒரு ஸ்டோரியை சொல்லிடுச்சு அப்படின்னா ஜட்ஜுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை அது ஏற்றுக்காது, அதை நம்ப ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப ஜட்ஜ் லாஜிக்கலாக யோசித்து நிறைய காரணத்தை கொண்டு வந்து கேட்டார் சொன்ன ஸ்டோரியை உண்மைன்னு தான் ப்ரூவ் பண்ணும், அது பொய்னு சொல்லவே சொல்லாது. இதனால தான் நிறைய மூடநம்பிக்கைகள் இருந்தாலும், ரொம்ப சிம்பிளாக பார்த்தாலே இது மூடநம்பிக்கைன்னு தெரிஞ்சாலும், அந்த மூடநம்பிக்கையே கடைப்பிடிக்கிறவங்களால் அது தவறுனு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பிட்டாங்க, அதாவது கேட்டார் அந்த கதையை உருவாக்கிடுச்சுன்னா அது பொய் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா அந்த விஷயத்தால் 3 தடவை தொடர்ந்து அவங்க காயப்பட்டிருக்கணுமா? நான் ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கேன், கேட்டார் சொல்லிடுச்சு, அது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்கட்டும், அதை நான் திரும்ப திரும்ப செஞ்சு 3 தடவை கண்டினியூஸாக அடி வாங்கினா மட்டும்தான் ஓ இது தப்போ அப்படின்னு யோசிப்பேன். 2 தடவை அடி வாங்கி 3வது தடவை பெனிஃபிட் வந்துட்டால் கூட 2 தடவை மறந்துட்டு பெனிஃபிட்டை வச்சுட்டு நான் சொன்னது சரி தான் அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்றத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையில் ரெண்டு பகுதி இருக்குது, கேட்டார் ஜட்ஜ். கேட்டார் ரொம்ப பவர்ஃபுல். கேட்டார் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா ஜட்ஜால் போய் தடுக்க முடியாது. ஜட்ஜு ஒரு வேலை செஞ்சால் கேட்டார் வந்து வந்து தடுக்கும். ஜட்ஜு கொஞ்சமான விஷயத்தை தான் பார்க்கும், கேட்டார் அதை வச்சு பெரிய கதையை சொல்லும். கேட்டார் ஒரு கதையை சொல்லிடுச்சுன்னா ஜட்ஜு லாஜிக்கலான ஆளாக இருந்தாலும் அது இது தப்புன்னு போய் சொல்லாது, அது சொன்னதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவங்களோட ஜட்ஜுக்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஜட்ஜ் லாஜிக்கலாக யோசிக்கிற ஆள், அவன்கிட்ட போயிட்டு இவ்வளவு லாஜிக்கலாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லாஜிக்கலாக யோசிச்சு இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். இல்லை ஜட்ஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கூட கேட்டார் உள்ளே வந்து தடுக்கலாம். அப்போ நம்ம ஜட்ஜுக்கிட்ட பேசி யூஸ்லெஸ். யார்கிட்ட நம்ம பேசணும்? கேட்டார்கிட்ட டைரெக்டாக பேசணும். ஸோ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆசைப்படுறத அடுத்தவங்களை செய்ய வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் போய் அவங்கள்ட்ட ரொம்ப லாஜிக்கலாக பேசி ஜட்ஜுக்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது. அவங்களோட கேட்டார்கிட்ட போய் தெளிவாக அவங்கள இந்த செயலை செய்யணும்னு சொல்லிட்டிங்கன்னா, கேட்டாரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் ஜட்ஜே நினச்சாலும் அந்த செயலை செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் விற்கிற பொருளை கேட்டார்கிட்ட போய் லைட்டாக கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அது. அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களுக்கே இது தேவையில்லாத செலவு தானேன்னு தெரிஞ்சாலும் அந்த பொருளை வாங்காமல் இருக்க முடியாது. ஸோ ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி கேட்டார்கிட்ட பேசுறது, எப்படி கேட்டாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். ஒருத்தவங்களோட கேட்டார்கிட்ட நீங்கள் பேசி ஒரு செயலை செய்ய வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த செயல் ரொம்ப ஈஸியானதாக இருக்கணும். கஷ்டமான ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா கேட்டார் செய்யாது, கேட்டாரால் எஃபர்ட் போட முடியாது. கேட்டார் எப்போவுமே ஈஸியான செயலை தான் செய்யும். தி பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கேட்டாருக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனில் எது ரொம்ப சூப்பர்னுலாம் கேட்டார் யோசிக்காது, அதுலேயே எது ஈஸின்றத மட்டும்தான் கேட்டார் யோசிக்கும். ஸோ கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர் அப்படின்னு மார்க்கெட்டிங்கில் ஒன்று இருக்குது. அதாவது நம்மள்ட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ண கஸ்டமர் அந்த பிஸ்னஸை எவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் அந்த கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர். இந்த கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவர் நமக்கு திரும்ப திரும்ப நம்மள்ட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாக சர்வே படி என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட 12% அதிகமான ரிசல்ட்டை கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர் கொடுக்குதான். அதாவது ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா கூட நம்மளோட பிஸ்னஸ் ஈஸியாக இருந்தது அப்படின்னா அவர் 12% அதிகமாக நம்மள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வராராம். 75,000 பேரை வச்சு ஒரு சர்வே பண்ணுறாங்க. என்ன சர்வேனா அதில் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு குரூப்புக்கிட்ட பிஸ்னஸை ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றி கொடுக்குறாங்க. அவங்க நம்மள்ட்ட பண்ணுற டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸை யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வெளியே போய் அந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் 81% பேர் அந்த பிஸ்னஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்களாம். அதே நேரத்தில் ஈஸியாக யாருக்கெல்லாம் பிஸ்னஸை பண்ணி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போய் 1% பேர் அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா பேசுகிறாங்களாம். ஜஸ்ட் 1% தானா? அப்போது பிஸ்னஸை ஈஸியாக வச்சுக்கிறது ரொம்ப எஃபெக்டிவ் இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1% நம்மள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுல 1% வெளியே போய் நம்ம பிஸ்னஸை பற்றி நல்லா சொன்னாலே காம்பவுண்டிங்கில் நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப பெரிய க்ரோத் அடையும். ஆனால் இங்கே நீங்கள் இந்த 1% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பிஸ்னஸை டிஃபிகல்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் 81% வெளியே போய் தவறாக பேசியிருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ பேசுகிறது இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர் எவ்வளவு எஃபெக்டிவானதுன்றது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலில் டேனியல் கேன்மேன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. இன்றைக்கி சைக்காலஜியாக இல்லை பிஹேவியரல் எக்கனாமிக்ஸை பேசுகிற எல்லாருமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நானே பல தடவை சொல்லியிருப்பேன். இஸ்ரேல் பரோல் கேஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. இஸ்ரேலில் கோர்ட்டில் போய் ரொம்ப நாளுக்கு தங்குறாரு. அங்கே ஜட்ஜெலாம் பரோல் கேஸுக்கு எப்படி தீர்ப்பு சொல்கிறாங்க, எந்த பேட்டர்னில் தீர்ப்பு சொல்கிறாங்கன்றத ஸ்டடி பண்ணுறாரு. பரோல் கேஸ் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்காங்க, ஜெயிலில் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள சீக்கிரமாகவே அவங்களோட தண்டனையை குறைச்சி வெளியே அனுப்புறது பேர் தான் பரோல். ஸோ இந்த மாதிரி பரோல் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய கேஸ் வருது. அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு கோர்ட்டை அங்கே ஜட்ஜி இருக்காங்க. இவர் நிறைய பேரை பார்க்குறாரு, நிறைய விதவிதமான ஜட்ஜு வராங்க, ரொம்ப நாளுக்கு பார்க்குறாரு. ஆனால் அவங்களோட பேட்டர்ன் எல்லாமே, தீர்ப்பு சொல்கிற பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. காலில் வந்த உடனே நிறைய பரோல் கேஸுக்கு ஓகே பரோல் கிராண்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரோல் கேஸுக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறையா. ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பரோல் கேஸுக்கு திரும்பவும் கிராண்டட்னு ஓகே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பரோல் கேஸ் நிறைய கேஸுக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தெரியுது. காலையில் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வராங்க. அதனால் ஒரு பரோல் கேஸ் முன்னாடி வரப்போ அதை நல்லா ஆழமாக அனலைஸ் பண்ணி ஜட்ஜை யூஸ் பண்ணி, அதாவது ஜட்ஜோட ஜட்ஜ் பிரெயினை யூஸ் பண்ணி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ஓகே இவனுக்கு நம்ம பரோல் கொடுக்கலாம் அப்படின்னு வெளியே அனுப்புகிறாங்க. அதனால் நிறைய பரோல் வருது, கிராண்டட் ஆகுது.
12 மணிக்கு டயர்டாகிடுறாங்க, எனர்ஜி இல்லை, அதனால் அவங்களால ரொம்ப யோசிக்க முடியல. யோசிக்க முடியல அப்படின்னா அங்கே ஜட்ஜால் எதுவும் பண்ண முடியாது. ஜட்ஜுக்கு எனர்ஜி தேவை, எஃபர்ட் தேவை. எஃபர்ட் போடாதப்ப என்ன ஆகுது, கேட்டார் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. கேட்டார் எப்போவுமே ஈஸியான விஷயத்தை தான் செய்யும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப யோசித்தா தானே நம்ம வந்து பரோல் கிராண்ட் பண்ண முடியும், நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஈஸியான ஆப்ஷன் என்ன, நோ சொல்லிட்டா ஈஸி, பிரச்சனையும் கிடையாது, சேஃபு, உள்ளதானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நோ சொல்லுது. ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறப்ப தான் ஜட்ஜை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஆப்ஷனை எடுப்பேன். கேட்டார் என்றைக்குமே நல்ல ஆப்ஷன்லாம் எடுக்காது, ஈஸியான ஆப்ஷனை தான் எடுக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, உங்களோட பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருந்தால் கூட அவங்க எப்போவுமே யோசிக்கிற திறனோட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லைனாலும், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக இருக்கணும். ஸோ நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கேட்டாரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம கேட்கணும் அடுத்தவங்கள்ட்ட அப்படின்னா, அது ஈஸியாக இருக்கணும். இது பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு செயலை செய்யணும் சொல்கிறப்ப கூட அதை ஈஸியாக நம்ம காட்டணும். செயல் ஈஸியாக இருக்கணும்னு நான் சொல்ல, நம்ம சொல்கிற விதமும் அவங்க பார்க்குற பார்வையும் அது ஈஸியாக இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டை வெளியே சாப்பிட கூப்பிட்றீங்க, வரமாட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் அவரை வர வைக்கணும் அப்படின்னா, ஏ நீ வீட்டுக்கு கிளம்பி வாயேன், நம்ம வெளில போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் வரமாட்டார். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பொறுமையாக போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் தான் அடுத்தவங்க நீங்கள் நினைக்கிற செயலை செய்வாங்க. அடுத்து நம்ம இன்ஃப்ளூயன்சிங்கில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கேட்டாரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்டார் அப்படின்றது அடுத்தவங்கள்ட்ட மட்டும் கிடையாது, நம்மள்ட்டையும் இருக்குது. ஸோ அடுத்தவங்களோட கேட்டார்கிட்ட நம்ம பேசுகிறப்போ நம்மளோட கேட்டார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. அப்போ எப்படி நம்மளோட கேட்டார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிறைய பேர்கிட்ட போய் இதை செய் அதை செய்யணும் சொல்கிறோம், இல்லை இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பதில் என்னவாக இருக்கும், நிறைய பதில் என்னவாக இருக்கும்னா, நோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த நோன்னு அடுத்தவங்க சொன்னால் என்னாகும், ஓகே நோ தானே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நோ அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளோட கேட்டாரை ரொம்ப பெருசாக டேர்ன் ஆன் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, உங்களால் ஒரு நல்ல சேல்ஸ் பீப்புளாகவோ இல்லை நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நோ அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட மூதாதையர்கள் கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, கூட்டத்திலேருந்து வெளியே போனால் செத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட்டமாக தான் வாழ்கிறோம், பட் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காட்டுக்கு நம்ம வேட்டையாட போகிறோம் அப்படின்னா, ஒரு 10-15 பேராக போனால் தான் நம்மளால் வேட்டையாடி சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம தான் அடுத்த ஒரு விலங்குக்கு உணவாக மாறப்போகிறோம். அப்போ நம்மளை ஒரு கூட்டம் சேர்த்துக்கல அப்படின்னா, நான் சாக போகிறேன்றது உறுதி. எப்போ நான் சாக போகிறனோ அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்றது வரணும். இன்றைக்கும் அதுக்கான ட்ரேஸ் நம்ம மூளையில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் ஒருத்தவங்க நம்மள்கிட்ட நோ சொன்னால் நமக்கு அது மிகப்பெரிய வழியை கொடுக்குது. சில சமயம் அது பெயினாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்மளோட கீழே இருக்கிறவங்க நோ சொன்னால் ஒரு கோபம், ஆக்ரோஷமாக இருக்கும். பட் சம் எமோஷன் நம்ம மூளையில் அதிகமாகும் அடுத்தவங்க நோ சொல்கிறப்ப. ஸோ இந்த எமோஷனை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நோ சொன்னால் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியும், ஒரு சேல்ஸே பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்க நோ சொல்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, எப்படி அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப முதல்ல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லணும், அதே மாதிரி தான் அடுத்தவங்க நோ சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம நிறைய நோ சொல்ல பழகிக்கணும். நோ அப்படின்றது நம்மளோட டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கணும். நம்மள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலே முதல்ல நோ சொல்ல தான் நம்ம பழகிக்கணும், நோ தான் நம்ம சொல்லணும். நம்ம நோ சொல்கிறதுக்கு தயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம நோ சொல்லிவிட்டு அடுத்தவங்க நம்மளை கெட்டவன் நினச்சிருவாங்களோ, ரொம்ப மோசமானவன் நினச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எப்போ நம்ம நோ சொல்கிறதுக்கு தயங்குறோமோ, ஆப்போசிட் எண்டில் அதே மாதிரி தான் நம்மள்ட்ட உதவி கேட்குறதுக்கு ஒரு நபர் தயங்கிட்டு இருப்பார். நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து உதவியோ ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறப்ப அவர் தயங்கி தயங்கி தான் அதை வைப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நோ சொல்கிறதுக்கு எப்படி தயங்குறோமோ அப்படி தான் அவரும் தயங்குவார். ஸோ நீங்கள் நோ சொன்ன உடனே இவர் ரொம்ப கெட்டவன்ப்பா, ரொம்ப மோசமானவன் பண்ணலாம் நினைக்க மாட்டார். அவர் ஆல்ரெடி தயங்கிட்டு இருந்ததுனால ரொம்ப பெரிய உதவி கேட்டுட்டோமோ, ஒருவேளை நம்ம கேட்டிருக்க கூடாதோ, சே இப்படி அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு அவரை தான் அவர் யோசிச்சுப்பார். ஸோ நோ சொல்கிறதுனால நீங்கள் கெட்டவனாகிட மாட்டீங்க. அது மேபி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அவங்களுக்கு தான் அது கஷ்டத்தை கொடுக்குமே தவிர, அவங்க மேலே தான் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களே தவிர உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம நோ சொல்கிறப்ப நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நோ சொல்லிவிட்டு, சாரி என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு பெரிய பெரிய கதை சொல்லுவோம். ஸோ அப்படிலாம் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நோ சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன காரணம் சொல்கிறதுன்னு யோசிக்கிறதுனால தான். ஸோ நோ சொல்கிறப்ப டைரெக்டாக நீங்கள் நோ சொல்லலாம்,
சாரி முடியாது அப்படி சொல்லலாம், இல்லை முடியாது என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லலாம். பட் நோ சொன்னப்போ நிறைய காரணம் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் நோ சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தவர் ரொம்ப துருவி காரணம் கேட்டால் அவர்கிட்ட நீங்கள் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டல அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக மாறலாம். அடுத்து நம்ம நோ சொல்கிறப்ப புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம நோ சொல்கிறது மூலியமாக அடுத்தவங்களுக்கு உதவி தான் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்ன உதவி பண்ணுறோம்? எப்போ நான் நோ சொல்லிட்டேனோ அடுத்தவங்கள்ட்ட, அவங்க என்கிட்ட நோ சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் தயங்கவே மாட்டாங்க. இவன் லாஸ்ட் டைம் நோ தானே சொன்னான், நான் இப்போ இவன்ட்டு ஈஸியாக நோ சொல்வேன்னு நினப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தயக்கத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி தான் பண்ணியிருக்கீங்க ஒரு நோ சொல்கிறது மூலியமாக. அதே மாதிரி அடுத்தவங்க நோ சொல்கிறது நமக்கு ஒரு உதவி தான். அது எப்படின்னா, அடுத்தவங்க ஒரு நோ சொல்கிறப்ப அதை நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தவங்க நோ சொன்னாலும் பரவாயில்லன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம உதவி கேட்கறதுக்கு தயங்க மாட்டோம். என்ன மிஞ்சு மிஞ்சு போனால் நோ தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகள் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஸோ நோ சொல்கிறதுன்றது நமக்கும் அடுத்தவங்களுக்கும் ஒரு ஃபேவர் தான். ஸோ நோ சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த புரிதல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் நோ சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க, நோவை லிசன் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. பட் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒருத்தவங்க நோ சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப போய் டார்ச்சர் பண்ணால் அவங்க நல்ல சேல்ஸ் பீப்புள் கிடையாது, ஒரு க்ரீப்பி சேல்ஸ் பீப்புள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குட் சேல்ஸ் பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நோவை கேட்டதுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப தொல்லை பண்ண மாட்டாங்க. குட் சேல்ஸ் பீப்புள், குட் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படியா? அப்படிலாம் யாரும் இல்லை, நான் யாரையுமே அப்படிலாம் பார்த்ததில்லை. நான் பார்த்த சேல்ஸ் பீப்புள் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே மோசமானவனுங்க தான், என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா, குட் சேல்ஸ் பீப்புளை நீங்கள் சேல்ஸ் பீப்புளாக ஞாபகமே வச்சுக்க மாட்டீங்க. குட் சேல்ஸ் பீப்புள் எல்லாருமே உங்களோட நண்பர்கள் மாதிரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மாதிரியும், உங்களோட ஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு ஞாபகம் இருப்பாரே தவிர அவர் சேல்ஸ் பீப்புளாக ஞாபகமே இருக்க மாட்டார். அதனால தான் சேல்ஸ் பீப்புள்னு சொன்னாலே தவறான ஒரு இமேஜ் நமக்கு வருது. ஏன்னா நல்ல சேல்ஸ் பீப்புளெலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால சேல்ஸ் பீப்புள்னாலே கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒருத்தவங்க நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் ஒரு பெர்மிஷன் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இதுக்கு நோ சொல்லிட்டேன், மேபி அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாமா, அப்புறமா இதை பற்றி நம்ம பேசலாமா, ரீகன்சிடர் பண்ணலாமா, ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனுக்கு நீ வந்ததுக்கப்புறம் சொல்கிறியா திரும்ப இதை பற்றி பேசுவோம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தடவை நோ சொல்லிட்டா அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட அதை பற்றி பேசாமலே இருக்கணும். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும். இன்ஃப்ளூயன்சிங்கில் ரெண்டு பேசிக்கான விஷயத்தை பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஈஸியான, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, ஒருத்தவங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் கேட்குற விஷயத்தை அவங்க செய்யணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட கேட்டார்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஜட்ஜுக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், யார்கிட்ட வேணால் பேசுங்க, ஆனால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இது எனக்கு செய் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இல்லை நம்ம அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட கேட்குறதுக்கே தயங்குறது. எப்படி நம்ம நோ சொல்கிறதுக்கு தயங்குறோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் இதை செய்யணும்னு கேட்குறதுக்கு நம்ம பெரிய தயக்கத்தை காட்டுறோம், பெருசாக கேட்குறதுக்கு பயப்படுறோம். ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, திரும்ப திரும்ப நிறைய தடவை கேளுங்க. டைரெக்டாக எனக்கு இது வேணும்னு கேளுங்க. ரொம்ப பெரிய விஷயத்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெருசு நினச்சது உண்மையாகவே ரொம்ப சின்ன விஷயந்தான், கேட்டிருந்தால் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியான, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லவா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடச்ச எல்லா நபரும் அவங்களுக்கு என்ன வேணுன்றத முதல்ல கேட்டாங்க. ஸோ கேட்காத ஒரு நபருக்கு அவங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைச்சதே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்சிங்கில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஹேக்கை நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் எது ஒர்க் ஆகுதோ இல்லையோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த ஈஸியான ஹேக் என்ன தெரியுமா, ஒருத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனே தெரில, அவங்க நம்ம சொல்கிறது செய்யவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. அவங்கள்ட்டே போயிட்டு உங்களை நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா நீ இப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதை செஞ்சு இப்படி நீ பண்ணினா நான் உனக்கு சொல்கிறது செய்வேன் அப்படின்னு டைரெக்டாகவே நமக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ என்னோடய கம்பெனியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு உதவி நான் யாருக்கே கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தோன்னே நோ சொல்லுவாங்க. அடுத்தவங்கள எஸ் சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தொட்ட போயிட்டு இந்த பொருள் எனக்கு வேணும் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டால் அந்த பொருள்லாம் தர முடியாது, அது எனக்கு அந்த பர்மிஷன் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நான் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கு ரொம்ப வேணும், இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, இதை நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்குறது தான். இப்படி கேட்ட உடனே ஒரு 20% பேர் தான் அடுத்து ஒரு பதிலை சொல்லுவாங்க. அதாவது இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டால் கூட ஈஸி தான், ஒரு ஃபோன் கால் பண்ணால் நமக்கு அந்த பொருள் கிடச்சிரும், நம்ம செய்யணும்னு சொன்ன செயலை அவங்க செஞ்சுருவாங்க. 80% பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நீங்கள் இப்படி அவங்கள்ட்ட கேட்ட உடனே சரி போனால் போது வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போ நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு
என்ன செஞ்சால் எனக்கு தருவன்னு கேட்குறோமோ, அவங்க ஒரு விஷயத்தை அப்படி கேட்ட உடனே நம்ம அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்களோன்ற ஒரு சென்ஸ் வர்றதுனால தான். எப்போ இப்படி கேட்டுட்டீங்களோ அங்கே அவங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தோணாது. ஏதோ அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள், அவர் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு உதவி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். ஸோ நீங்கள் நினச்ச செயலை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ கடைசியாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நினச்ச செயல் தான் நடந்திருக்கும். ஜஸ்ட் அவங்கள்ட்ட என்ன செஞ்சால் எனக்கு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்குற ஒரே ஒரு கேள்வி மூலியமாக எல்லாருமே இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உதவ தான் செய்வாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதவி பண்ணுறது ஈக்குவல் டு செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு செக்ஸ் நம்ம பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய ப்ளஷர் நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறப்பையும் ப்ளஷர் நமக்கு கிடைக்குது அப்படின்ற நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ உதவி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தயார் தான், ஆனால் நீங்கள் தான் முதல்ல போய் உதவி கேட்கணும். ஸோ இன்ஃப்ளூயன்சிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று, அடுத்தவங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் கேட்கணும். சில சமயம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கூட கேட்கணும். அடுத்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டான இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னா கரிஷ்மா. கரிஷ்மானா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, ஸோ இவருக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாண்டா அப்படின்னு தோணக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறுறது தான் ஒரு கரிஷ்மாட்டிக் பர்சனாக நம்ம மாறுறது. இந்த கரிஷ்மா அப்படின்றது பிறக்கும் போதே வரதுலாம் கிடையாது, எல்லாராலையும் டெவலப் பண்ணிக்க முடியும், உங்களாலையும் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக மாற முடியும். ஸோ எப்படி, முதல்ல நீங்கள் ரெண்டு பேராடாக்ஸை புரிஞ்சுக்கணும், கரிஷ்மா சம்மந்தப்பட்ட ரெண்டு முரண்பாடுகளை புரிஞ்சுக்கோங்க. முதல் முரண்பாடு என்னென்னா, நீங்கள் கரிஸ்மேட்டிக் பர்சனாக இருக்கணும்னு ட்ரை பண்ண கரிஸ்மேட்டிக் பர்சனாக இல்லாமல் போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஜேமி பென்னி பேக்கர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சோஷியல் சைக்காலஜிஸ்ட் இருக்கார், அவர் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப பவர்லெஸ்ஸாகவும் ரொம்ப கண்ட்ரோல் இல்லை நம்ம ரொம்ப வீக்கான நபர் அப்படின்னு என்ன உணர்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதிகமாக செல்ஃப் ரெஃபரன்ஷியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்களாம். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் லாங்குவேஜ்னால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஐ ஐன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க இதை பயன்படுத்துகிறதே இல்லையா. இது வரைக்கும் நடந்த எல்லா ஆஸ்கர் மேடையோட ஃபூட்டேஜையும் அவர் பார்க்குறாரு. ஆஸ்கர் மேடையில் எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்றதை கவனிக்கிறார். எல்லா டைரக்டர்ஸும் நான் அதிகமாக சொல்கிறதில்ல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்காக, இது என்னோடய லைஃப், இது என்னோடய ட்ரீம் அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க ஜஸ்ட் டீமை பற்றி பேசிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காங்களாம். ஆனால் ஆக்டர்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய ட்ரீம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துக்கு வரத்துக்கு, நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பேசுகிறாங்களாம். இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேரக்டர்ஸ்க்கு ஆக்சுவலாக மூவி மேலே ரொம்ப கண்ட்ரோல் இருக்குது, அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அவங்க அதுங்க நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆக்டர்ஸ்க்கு அவங்க நடிக்கணும் ஆனால் டைரக்டர் சொல்கிறது தான் செய்யணுன்றப்போ கண்ட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் கம்மியாக இருக்குன்னு உணர்றதுனால அவங்க அதிகமாக நான் யூஸ் பண்ணுறாங்களாம். யாருக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கண்ட்ரோல் அந்த மூவியில் இருக்கோ அவங்க நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிறாங்க. நம்ம மகேந்தர் சிங் தோனியை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ரொம்ப கரிஸ்மேட்டிக் பர்சன். ஸோ அங்கே அதிகமாக அவரோட அந்த ஒரு நீங்கள் ஒரு போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு கப் கொடுத்தாலோ அங்கே சென்ட்ரலில் இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த டீமில் அவருக்கு ஒரே பெரிய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு. பெரிய கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிகிறப்போ அதை நான் காட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரமாக நின்னாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ நான் சொல்கிறனோ, எப்போ நான் கரிஸ்மேட்டிக்காக பவர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லோரும் என்னை கவனிக்கணும்னு நினச்சி நான் என்னை பற்றியே பேசுகிறனோ, அப்போ அங்கே நான் ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டாக இருக்கேன், அங்கே நான் ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்கேன், அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான். ரெண்டாவது பேரடாக்ஸ் என்னென்னா, அடுத்தவங்க நம்ம மேலே கவனத்தை செலுத்தணும், அவங்களோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடாது, அவங்க மேலே கவனத்தை செலுத்தணும். எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மேடையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் நம்ம கிடையாது, நம்ம பக்கத்தில் நடிக்கிற இன்னொரு நடிகர் தான். நிறைய பெரிய ஆக்டர்ஸ் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப நல்லா நடிக்கிறது இல்லை, என் பக்கத்தில் இருக்கிற நபரை ரொம்ப அவர் தான் இந்த சீனில் ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சி நடிக்கிறதுனால என்னால் நல்லா நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலியமாக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக வர முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப கரிஸ்மேட்டிக் பர்சனெலாம் நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவர் கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறப்ப அந்த நேரத்தில் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு உங்களை உணர வைப்பார். ஸோ இதே மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா, எப்படி இருக்கிறது, சிம்பிளான சில ஐடியாஸ் தான் இருக்குது. முதல்ல அடுத்தவங்கள்ட்ட நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய பேச தூண்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கேள்வியெல்லாம் அவங்க லைஃப் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவங்க தான் கரிஸ்மேட்டிக் பர்சன். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுங்க. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தாதீங்க, அந்த கேள்விக்கு ஃபாலோ அப் கேள்விகளை நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, அவங்களுடைய பெயரை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுங்கள்.
நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, ரொம்பவே பிடிச்ச ஒரு சவுண்ட் என்னென்னா நம்மளோட பேர் தான். ஸோ யார் நம்மளோட பேரை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ அவங்கள நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூணாவது, நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப ஹை டோனில் பேசாதீங்க, ரொம்ப பரபரப்பாக வேகமாக பேசாதீங்க, ரொம்ப நிதானமாக லோ வாய்ஸில் நிறைய கேப் விட்டு ப்ரீத் பண்ணி பேசுங்க. இப்படி பேசுகிறதுனால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரிவிங்க. ஒரு விஷயம், இப்படி பேசுகிறப்ப சுச்சுவேஷன் ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தோணும், அதனால உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டென்ஸ்டாக உங்கள்கிட்ட வரவங்கள்ட்ட நீங்கள் காமாக பேசுனீங்கன்னா அவங்களும் காமாவாங்க. நம்மளை யாரோ ஒருத்தவங்க காமாக்குறாங்க அப்படின்னா அவங்களையும் நமக்கு பிடிக்கும், அவங்களையும் நம்ம கரிஸ்மேட்டிக் பர்சனாக நினைப்போம். அடுத்த இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிம்பிள் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம்ஸ்னா என்ன? ஃப்ரேம்ஸ்லாம் ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழல். எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னா, எந்த சூழலில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் இன்ஃப்ளூயன்சிங்க்கு ஓப்பன் ஆகுறாரோ, ஓகே நான் செய்ய போகிறேன், நீ எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயார்ன்ற ஒரு சூழலை உருவாக்குறோன்னா அந்த சூழல் பேர் தான் ஃப்ரேம். சூழல் அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்காதீங்க, இது பல இடத்துக்கு பொருந்தும். ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு இமேஜை ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வே ஆஃப் டெல்லிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த டோனில் சொல்கிறோன் இருக்கட்டும். ஸோ எப்படி சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்றது பேர் தான் ஃப்ரேம். இப்படி சொன்னால் தான் இப்போ நடக்குன்றோம்ல, அது பேர் தான் ஃப்ரேம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவில் ரிப்பப்ளிஷியன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அங்கே எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றுற அமௌண்ட்டு, ஓவரால் வேல்யூ $650,000 மேலே இருந்தால் அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இதை ரிப்பப்ளிஷியன் பார்க்குறாங்க, இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்குது, 650,000 நம்ம வந்து டேக்ஸ் வாங்க தேவையில்ல, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினா நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரூலை பாஸ் பண்ணுறப்ப டெமோக்ரேட்ஸ், அதாவது ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்போ ரிப்பப்ளிஷியனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. அப்போ அமெரிக்காவில் இருந்த கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் சைக்காலஜிஸ்டான ஃப்ராங்க் லென்ஸை ஹையர் பண்ணுறாங்க. அவர் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாரு, ஒரே ஒரு ஃப்ரேமை மாற்றுறாரு. அந்த ஃப்ரேமை என்ன பண்ணார் அப்படின்னா, எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்றது அந்த பேரை டெத் டேக்ஸ் அப்படின்னு மாற்றினார். இதுக்கப்புறம் அந்த டேக்ஸை பற்றி நீங்கள் எங்கே பேசினாலும் டெத் டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், எஸ்டேட் டேக்ஸ்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ போகிற வேறு இடத்துலலாம் ரிப்பப்ளிஷியன் டெத் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டெத் டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, டெத் டேக்ஸோட லிமிட் கம்மியாக இருக்குது, இந்த லிமிட் அதிகப்படுத்தணும், நியாயமே இல்லை அப்படின்னு பேச பேச எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் ஒருத்தவங்க செத்து போனதுக்கெல்லாமா டேக்ஸு அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டெமோக்ரேட்ஸே ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. 650,000 போட்ட டேக்ஸை கிட்டத்தட்ட 1,11,00,000 வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக மாற்றி விட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் நிறைய டைப் இருக்குது. ஸோ முதல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானுமெண்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக காட்டணும், ஏ ரொம்ப பெரிய விஷயம்ப்பா மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறது. அதாவது அமேசானில் இந்த ப்ராடக்ட் 80% ஆஃபரில் இருக்குது அப்படின்னு காட்டினா ரொம்ப பெரிய விஷயம், சீக்கிரம் வாங்கிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பொருள் தேவையான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம், ஏன்னா ஜட்ஜி தான் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கணும். ஆனால் கேட்டார் அதெல்லாம் யோசிக்காது, ஓ பெரிய ஆஃபர் இருக்குது டக்குன்னு வாங்கன்னு கேட்டார் நமக்கு சொல்லும். அடுத்தது மேனேஜபிள் ஃப்ரேம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இது ரொம்ப பெருசு மானுமெண்டல்னு காட்ட முடியாது, சில இடத்துல சின்னதாகி ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பெரிய வேலையை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க, இது ரொம்ப பெரிய வேலைன்னு உங்களுக்கே தெரியுது, ஆனால் அப்போ நீங்கள் போயிட்டு இதை மானுமெண்டல் அப்படின்னு காட்டக்கூடாது, அப்போ அதை மேனேஜபிள்னு காட்டணும். அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்லை சிம்பிள் அப்படின்ற மாதிரி காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் மேனேஜபிள் ஃப்ரேம். அடுத்து எம்பைசபிள் ஃப்ரேம். ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரியான ஃப்ரேமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் குளோபல் வார்மிங் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அந்த குளோபல் வார்மிங்ன்றப்ப நம்ம அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, அதாவது புவி வெப்பமடையுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வார்மாவே இல்லையே, எங்கள் ஊரில் ரொம்ப மழை அதிகமாக பெய்யுது, எங்கள் ஊரில் பனியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு பேராக வார்மிங் அப்படின்னு நினச்சி அதை பெருசாக யாரும் கண்டுக்கல. அப்போ திரும்ப அதே ஃப்ராங்க்லன்ஸு இதோட ஃப்ரேமையும் மாற்றி விடுறார். என்னென்ன மாற்றினாருன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அதோட பேரை மாற்றுறாரு. அதுக்கப்புறம் யாருமே குளோபல் வார்மிங்னு சொல்ல, எல்லாருமே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரீசிஸ் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்படி பேசும்போது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, ஆமாம் இந்த மாதம்லாம் எங்கள் ஊரில் மழை பெய்யாது, என்ன திடீர்னு மழை பெய்யுது, ரொம்ப இந்த வாட்டி வெயில் ரொம்ப நாள் நீடிக்குது அப்படின்னு கிளைமேட் சேஞ்சை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொஞ்சம் அவேர்னஸாக எல்லாருமே அதை பற்றி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியான ஃப்ரேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மிஸ்டீரியஸ் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு மிகப்பெரிய சோவியத் சோசியல் சைக்காலஜிஸ்ட், எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க பேர் ப்ளூமா ஜெய்கார்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 1920 ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சில வெயிட்டர்ஸ்கிட்ட நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க.
ஒரு 10-15 ஐட்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபுட் நேம்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டு டேபிளுக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ண நாமும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த 10-15 கடகட கடனே இது ஒன்று ஒன்றா அப்படியே வெயிட்டர்ஸ் சொன்னாங்களாம், எப்படி யோசிக்காமல் ஃப்ளோவில் சொன்னாங்களாம். அடுத்த அதே வெயிட்டர்ஸ்கிட்ட இன்னும் அடுத்த வேறு சில நாளில் போயிட்டு ஜஸ்ட் சிம்பிளான ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு பிளேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களால சொல்ல முடியலையாம். நோட் எடுத்து பார்க்குறாங்க, பில் எடுத்து பார்க்குறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் தயங்குறாங்க. இதுலேருந்து ஜைகார்னிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்காத வரைக்கும், ஒரு வேலை இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம மூளை இதை நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிட்டுருக்கு. அதுக்கு தேவையான டேட்டாவை ஒரு மெமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. அதாவது நம்மளோட ரேம்னு சொல்லலாம், நம்மளோட மூளையில் இருக்கிற ரேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம கேட்குறப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு டக்கு டக்குன்னு சொல்லுது. ஆனால் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த வேலை தான் முடிஞ்சிருச்சேன்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த வேலைக்கு தேவையான டேட்டாவெலாம் ஓரம் கட்டிடுது. ஸோ அதுக்கப்புறம் கேட்டால் நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சுக்க முடியல. ஸோ நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம், காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் எக்ஸாமுக்கு படிப்போம், எக்ஸாமுக்கு முன்னாடி கேட்டால் பதில் நல்லா சூப்பராக சொல்வோம், ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோன்றதே நமக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் ஜைகார்னிக் பிரின்சிபல். ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எதுக்குன்னா, ஒரு வேலை இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா நம்மளை நம்ம அடுத்தவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க செஞ்சதுக்கப்புறம் அதை முடிச்சிடக்கூடாது, அதை கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக வச்சுக்கணும். இது பிஸ்னஸ்க்கு ரொம்பவே பொருந்தும். நிறைய காஃபி ஷாப்லலாம் இருக்குது, காஃபி ஷாப்பில் ஒரு 10 பாக்ஸ் இருக்கிற ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் 10 தடவை அங்கே போய் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு டைமும் அதில் டிக் பண்ணுவாங்க. 10 தடவை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ காஃபி கொடுத்துட்டு புது கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டை பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஒன்றும் முடிக்கல, இன்னும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ ஞாபகத்தில் இந்த காஃபி ஷாப் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சில ஷாப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ட்ரான்சாக்ஷன் முடித்தோன்னா ஒரு கூப்பன். அந்த கூப்பன் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் உனக்கு ஒரு ஆஃபரிங் இருக்குது, இன்னும் நீ இதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த தடவை நீங்கள் அந்த ஷாப் மாதிரி அந்த ப்ராடக்ட்டை யூஸ்ச்சா அந்த ஷாப்க்கே போகலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்ம கேட்டாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கேட்டாருக்குள்ளே ஒரு 2 வயசு குழந்தை உட்கார்ந்துருக்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 வயசில் இருக்கும்போது நம்மளோட கேட்டார் ஒரு விஷயத்தை கற்றுக்குச்சு, அது அதுக்கப்புறம் அதோடய லைஃப்பில் அது விடவே விடாது. அது என்னென்னா, ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் போய் ஒரு 2 பொம்மையை எடுத்துகிட்டு போங்க. இந்த 2 பொம்மையில் எது வேணும் அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. அந்த குழந்தை எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லும், நீங்கள் அதைக்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேணான்னு சொன்ன அந்த 2வது பொம்மையை, இது இதுக்கப்புறம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீங்கள் தூக்கி போட போகிறேன், இல்லை வேறு யாருக்கோ கொடுக்க போகிறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ அந்த குழந்தை எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லும். இங்கே அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை தேவை கிடையாது. இங்கே அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் தான் முடிவெடுக்கணும், நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அப்போயே கற்றுக்குது. இது அப்போ மட்டும் அப்போ கற்றுக்கல, இது ஆக்சுவலாக இது நம்ம ஆன்செஸ்டராக இருக்கிறப்ப ஒரு காட்டில் வாழ்ந்தப்பயே நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு நம்ம ஒரு முடிவெடுத்தால் அது நடக்கணும், நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கணுன்றது நம்மளோட சர்வைவலுக்கு தேவையான விஷயமா இருந்தது. அதனால கேட்டர் நம்மளோட ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இல்லாமல் போகுது, முடிவெடுக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நம்மள்ட்ட இல்லாமல் போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய பேனிக் அட்டாக்கை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை எப்படியாவது வாங்கிடு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால ஒரு கஸ்டமருக்கு எப்போவுமே நீங்கள் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸே கிடையாது. கஸ்டமர்கிட்ட நீங்கள் எந்த பொருளையும் விற்க முடியாது, அவங்க தான் உங்கள்கிட்டருந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய வைக்க முடியாது, அவங்க தான் அந்த செயலை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. ஈத்தன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் இருக்கார். அவர் பியாண்ட் மீட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார், ஒரு ரொம்ப இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி. 2018 பிளான்ட் பேஸ்டு மீட், அதாவது வெஜிடேரியன் வீகன் மீட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. பிளான்ட்ஸை வச்சு செஞ்ச மீட் அப்படின்றது கறின்றது ஒன்று கிடையவே கிடையாது. 2018 நிறைய கம்பெனிஸ் வருது, எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, யாருமே பிளான்ட் பேஸ்டு மீட்டெல்லாம் டேஸ்ட் கூட பண்ணலை. அப்போ ஈத்தன் என்ன பண்ணுறாரு பியாண்ட் மீட்டில், என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு பிளான்ட் பேஸ்டு மீட்டை அட்வர்டைஸ் பண்ணால் என்ன சொல்வோம், கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளான்ட் பேஸ்ட் மீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல் க்ரூவாலிட்டி இருக்காது, அனிமல்ஸை நம்ம துன்புறுத்த வேணாம், பிளான்ட் பேஸ்ட் மீட்டு நிறைய ஹெல்த்தி, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் இப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மீட் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியாக மாறிச்சு. ஏன்னா எப்போ நம்ம நீங்கள் சாப்பிட்ற கறியெலாம் அனிமல் க்ரூவாலிட்டின்னு சொல்கிறோமோ அப்போ கேட்டார் ரைஸ் ஆகுது. கேட்டார் ஆல்ரெடி நான் சாப்பிட்றது தான் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா, அந்த கேட்டார் சொன்ன கதையை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நீ சொல்கிறத நான் சாப்பிட மாட்டேன், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரீடமை கொடுத்து, நீங்கள் செய்கிற தப்புலாம் இல்லை, இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அந்த ஃப்ரீடமை கொடுக்குறப்போ அப்படியா அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க.
2018 பிளான்ட் பேஸ்ட் மீட்னா என்னன்னே தெரியாது, நிறைய கம்பெனி ஃபெயில் ஆச்சு. ஆனால் 2019 பியாண்ட் மீட்டோட பிளான்ட் பேஸ்ட் மீட்டை அமெரிக்காவோட ஓவரால் பாப்புலேஷனில் 40% பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்படி ட்ரை பண்ணதில் முக்காவாசி பேர் ஆல்ரெடி மீட் ஈட்டர்ஸ் தான். அப்படி சாப்பிட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே டேஸ்ட் நல்லா தானே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்களே இந்த காரணத்தை சொல்கிறாங்க, அனிமல் குரூயல்ட்டிக்காக தான் இதை சாப்பிட்றேன், ஹெல்த்திக்காக சாப்பிட்றேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா, அனிமல் குரூவல்ட்டி, நீ பண்ணுறது அனிமல் குரூவல்ட்டின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அவங்களே அதை சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னால் கண்ட்ரோல், அவங்களே சொல்லிக்கிட்டால் ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடமை தான் நம்ம கொடுக்கணும். இந்த பியாண்ட் மீட் 2021 கிட்டத்தட்ட எல்லா அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் செயின்லேயும் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்குறது, எப்படி நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி இருக்கிறது, ஸோ அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறப்ப நம்ம எப்படி கையாளுறது, ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தவங்க ரெசிஸ்ட் பண்ணுறப்ப அந்த ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை அப்சர்வ் பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எல்லாரையுமே ரெசிஸ்ட் பண்ணுற எல்லாரையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ணி மாற்றி இது வேணும் அப்படின்னு மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரெசிஸ்ட் பண்ணுற எல்லார்கிட்டேருந்தும் அவங்க ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்ற பாடத்தை கற்றுக்கலாம். ஸோ ஒருவேளை காஸ்ட்லின்னு நினைக்கிறாங்களா, ஒருவேளை இது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம சொன்ன வேலை வந்து அவங்க ஏதாவது ரொம்ப அவங்களோட ஈகோ ரைஸ் ஆகிடுச்சா அப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஒருத்தவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கோங்க. அடுத்தது அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுக்குறது. எப்படி கொடுக்கலாம், முதல்ல அவங்கள நோ சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்குறீங்கன்னா, இதை கேட்குறேன் அதுக்காக நீங்கள் செஞ்சே ஆகணும்லாம் அவசியம் இல்லை, முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கேட்குறேன், ஒருவேளை முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், கண்டிப்பாக நான் கோச்சுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொன்னீங்கன்னா, எப்போ நீங்கள் நோ சொல்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க அப்போ அதிகமாக எஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா முதல்ல டைரெக்டாக கேட்குறப்போ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம உணர்வோம், அதே நேரத்தில் நோ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே போனால் போகுது அப்படின்னு சொல்லி எஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய ஆப்ஷன்ஸை கொடுங்க. உங்கள் கஸ்டமருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஷனை கொடுத்து இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நோ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்து நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. மீறி நோ சொன்னால் ஜென்யூனான ரீசன் இருக்குமே தவிர ஜஸ்ட் சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்காது. மீறி அவங்க எஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அந்த முடிவு தப்பாக போனதுன்னா உன்னால தான் அப்படின்னு உங்களை குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் முடிவெடுத்தன்னு நினச்சி ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துப்பாங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு தியாகத்தை நீங்கள் பண்ணும், ஒரு சின்ன சாக்ரிஃபைஸாக பண்ணும். முதல்ல ஈஸியாக நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அது என்னென்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் கேட்குறது. இப்போ நம்ம கொஞ்சம் பேசலாமா, ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஆல்ரெடி ஒரு சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களோட ஈகோவை குறைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கீங்க, அதனால ஒரு சின்ன சாக்ரிஃபைஸை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ நமக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் இவன் பண்ணிட்டான் அப்படின்னு நமக்கு தோன்றப்போ அவனுக்கு நம்ம ரொம்ப ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம், ஜெனியூனாக அவன் சொல்கிறத கேட்போம். இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ஃபர்டான ஜூன் சொல்லுங்கள். உங்களோட கம்ஃபர்ட் சுச்சுவேஷன்லேயே நம்ம பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க அப்படின்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜூனுக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க, அப்போ அவங்களோட கம்ஃபர்ட் அவங்க இழந்துட்டு வந்திருக்காங்க, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்காக ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மூணாவது, அப்படி நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனதுக்கு எந்த மாதிரி எஃபர்ட் போட்டிங்கன்றத அவங்களுக்கு சட்டிலாக சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப உங்களை ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பேசணும். ஸோ முதல்ல அவங்கள்ட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேளுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே கூட பேசலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட சட்டிலாக நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்க அதுக்காக அப்படின்றத சொல்லணும். டைரெக்டாக சொல்லக்கூடாது, சட்டிலாக சொல்லணும். மேபி நீங்கள் சீக்கிரமாக அங்கே போயிருக்கலாம், அவர் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டிங்களோ அப்படின்னு கேட்டாருன்னா, இல்லை யூஸ்வலாக என்னோட பிளேஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு 3 hours ஆகும், நான் இன்றைக்கி டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன், ஆக்சுவலாக 2.5 hours வந்துட்டேன், அதனால தான் நோ இஷ்யூ அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போட்டது அவருக்கு தெரியும். இப்படி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்குனதுக்கப்புறம் அவரால் நோ சொல்ல முடியாது. நோ சொன்னாருன்னா உண்மையான ரீசனோட சொல்லுவார், ரொம்ப ரெசிஸ்ட் பண்ண மாட்டார். அடுத்தது சாஃப்ட் ஆஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம முக்கியமாக கற்றுக்கிட்டாகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கேட்டார் ஒரு கதையை சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு செயலை செய்ய சொல்கிறீங்க, அப்போ கேட்டார் எடுத்த உடனே நோன்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எஸ் சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜட்ஜை நீங்கள் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும், இது ஒரு நல்ல டீல் தெரியுமான்னு சொன்னாலும், லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கேட்டார் மாறவே மாறாது. அப்போ நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், அவங்கள்ட்டேருந்து எடுத்த உடனே நோ வரவிடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பயன்படுத்திக்கணும். அதில் ஒரு வாய்ப்பு தான் சாஃப்ட் டாஸ்க். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோனை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
அந்த ஃபோனை டைரெக்டாக காட்டி இந்த ஃபோனை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு டைரெக்டாக கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஆஸ்க் பண்ணிங்கன்னா, அவர் எடுத்த உடனே அந்த ஃபோன் என்னன்னு கூட பார்க்க மாட்டார். இல்லை எனக்கு வேணாம் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் சாஃப்ட் ஆஸ்க்காக பண்ணணும். இந்த ஃபோன் நல்லா இருக்கா, இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கெலாம் அவர் எஸ் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கப்புறம் இந்த ஃபோன் தான் நான் நிறைய அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணித்தரேன், கம்மியாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆனீங்கன்னா மேபி அவர் எஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் ஃபோன் அவருக்கு தேவைனா. அடுத்தது, நீங்கள் ஒருத்தவர் நோ சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்ப திரும்ப போகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் அதோட மறந்துடணும் அப்படின்னு கிடையாது, அவர்கிட்ட நீங்கள் மேபி ஒரு பெரிய டீல் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அவர் அப்படியே நோ சொன்ன உடனே மூவ் ஆகி போக முடியாது, ஏன்னா அங்கே ஒரு பெரிய டீல் மிஸ் ஆகுது. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அவர்கிட்ட போகணும், ஆனால் திரும்ப திரும்ப போய் இதை பற்றி பேசவே கூடாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதற்கப்புறம் மேபி அவர் எஸ் சொல்லலாம். எப்படி சொல்வார் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக வந்தல, நம்ம இப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் பாரு, அது என்ன பிஸ்னஸ் இப்போ சொல்ல, நம்ம கேட்போம், இப்போ கொஞ்சம் நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஸோ ஒருத்தவர்கிட்ட நீங்கள் நோ சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி அந்த டீல் ரொம்ப பெருசாக இருக்கிறப்போ, அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டீங்க நோ சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னா, திரும்பி ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கில் எப்படி ஆஸ்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம், அது நெகோஷியேஷன். நெகோஷியேஷன் இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கை உங்களால் பண்ணவே முடியாது. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதை கேட்டவுடனே நடக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணி பேசி தான் அதை சரி செய்யணும். ஆனால் எப்போ நம்ம நெகோஷியேட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோமோ, அங்கே டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது நம்ம சொல்கிறத அடுத்தவங்க ஏற்றுக்காதப்ப தான் நம்ம நெகோஷியேஷனே பண்ண போகிறோம். எப்போ டிஸ்அக்ரிமெண்ட் வருதோ அங்கே நம்ம கேட்டார் ஆன் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு பேனிக்கை கொடுக்கும், பெயினை கொடுக்கும். ஸோ டிஸ்அக்ரிமெண்ட்டில் எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுன்றதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் தான் நம்மளால் ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கை பண்ண முடியும். ஸோ அதுக்கு சில டாக்டிக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்னது தான், ஜஸ்ட் குயிக்காக நான் சொல்லிடுறேன். முதல்ல மேஜிக் க்வெஷ்சன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்க டிஸ்அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செஞ்சால் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்கள்ட்டையே கேட்குறாரு. இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சில சமயம் சொல்யூஷன் சொல்லலாம், சில சமயம் டைரெக்டாகவே ஓகே சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, முதல்ல நெகோஷியேஷன் பாசிபிள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தவங்க டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்கன்னா, ஓ அப்படியா சாரின்னு மூவ் ஆகிடுறோம். ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நெகோஷியேஷன் பாசிபிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இந்த இடத்துல நெகோஷியேஷன் பாசிபிள்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் அங்கே நம்ம நெகோஷியேட்டே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் நெகோஷியேஷன் பாசிபிள். ஸோ நம்ம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி நெகோஷியேஷன் பண்ணலான்றத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும். அடுத்து, அந்த ப்ரிப்பரேஷனில் சில கேள்விக்கான பதிலை நம்ம எடுத்துகிட்டு போகணும். முதல் கேள்வி என்னென்னா, இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எவ்வளவு பெஸ்ட்டான விஷயத்தை நமக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதே சுச்சுவேஷனில் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டான விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதை லிஸ்ட் பண்ணுங்கள். மூணாவது, நம்ம ரெண்டு பேரை தவிர நம்ம இதில் சம்பந்தப்படாத மற்ற எல்லாருக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்றத லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த மூணுத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு போனால் தான் நமக்கு ஒரு நெகோஷியேஷனை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்றதே தெரியும். அடுத்தது, ஒரு நெகோஷியேஷனில் எப்போவுமே நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஏன் நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது கேட்டரை டேர்ன் ஆஃப் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணாது. அடுத்தது, கால்டிலாக் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி சாய்ஸ் கொடுக்குறப்ப எப்படிப்பட்ட சாய்ஸ் கொடுக்கலாம்? முதல்ல ஒரு ஐடியல் சொல்யூஷனை கொடுங்க. ரெண்டாவது, அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு மீடியம் சொல்யூஷனை கொடுங்க. மூணாவது, ரொம்ப லோவான ஒரு விஷயத்தை கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐடியல் சொல்யூஷனை நீங்கள் நினச்சதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஐடியல் சொல்யூஷனை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு தோணும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தோணும். ஐடியலும் லோ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லோவை சொல்லி ஐடியலை சூஸ் பண்ணுறதுக்காக அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க நினப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒரு ஐடியல் லோ அண்ட் மீடியமை கொடுத்தீங்க அப்படின்னா ஐடியலை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கடைசியாக, எப்போவுமே ஒரு நெகோஷியேட் பண்ணுறப்ப ஃபேஸ் சேவிங் பிளானோட போங்க. உங்களோட முகத்தை பாதுகாத்துக்கிற பிளானோட போங்க. நீங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும், எந்த ஒரு ஆஃபரை கேட்டாலும், எந்த ஒரு செயலை செய்யணும்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க நோ சொன்னால் உங்கள் ஃபேஸ் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு வேறு ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு. ஆனால் என்னோடய இப்போ கரண்ட் கம்பெனியில் அந்த ஜாபை காமிச்சு இங்கே நான் சேலரி ஹைக் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மேனேஜர்கிட்ட நான் பேச போகிறேன்னு வச்சுப்போம்.
போயிட்டு என்கிட்ட ஒரு நல்ல வேலை இருக்குது, நீங்கள் எனக்கு ஹைஸ்க்கே கொடுக்கல ஒழுங்கா, இந்த வாட்டி கொடுத்தீங்கன்னா இருப்பேன் இல்லைனா போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் சரி போ அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி அவர் சொன்னாருன்னா எனக்கு முகம் உடைஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த கேள்வியை எப்படி மாற்றி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்னோடய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போது எனக்கு இன்னொரு ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு அங்கே போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த சேலரியை கொஞ்சமாவது நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே இருப்பேன்ல அப்படி கேட்டிங்கன்னா, அவங்க எஸ் சொல்லிட்டோம் நோ சொல்லிட்டோம், ஆனால் ஒரு நோ சொன்னாருன்னா அங்கே உங்கள் ஃபேஸ் உடையாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். ஸோ எப்போவுமே ஒரு நெகோசியேஷனில் உங்களோட ஃபேஸ் உடையக்கூடாது, அடுத்தவங்க நோ சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். ஸோ இது போகணும்னு நினைக்கிறேன் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொல்ல, ஏன்னா இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு புக்கில் அடக்க முடியாது, எக்கச்சக்கமாக இருக்குது, நம்மளே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். பட் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த ஹோல் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய செக்ஷன் இதுவாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அது எத்தனை பேர் நம்ம பண்ணுவோன்னு தெரில, ஆனால் ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்குள்ளேயும் கேட்டார் இருக்குது, அதை ஏமாற்றி நம்மள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை விற்றுட்டு போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மள்ட்ட தொடர்ந்து அப்படி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதை செய்கிறதுக்கு சில வழி இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரு பொய்யை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ கைத்தேர்ந்தவங்க கிடையாது. சாதாரண நபர்கிட்ட பொய்யை கண்டுபிடிக்க சொன்னால் 5% அக்யூரஸியில் தான் கண்டுபிடிக்கிறாங்களாம். பொய்யை கண்டுபிடிக்கிற நிபுணர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களே 10% அக்யூரஸியில் கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்புறம் எப்படி நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்? இப்போது பொய் சொல்கிறவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறவங்கலாம் ரொம்ப நர்வஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் எப்படி நம்மளோட கேட்டாரால் கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்க முடியும்? என்ன தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்க சில க்ளூஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த க்ளூஸை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஃபேக்கான பீப்புளை டிடெக்ட் பண்ண முடியும். அதில் முதல் விஷயம் என்னென்னா ஈத்தர். ஈத்தர்னா ஒரு ஹை எமோஷனல் ஸ்டேட்டில் நம்மளை கொண்டு போய் வச்சு நம்மள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது. அது பெரிய கோபமாக இருக்கும், பெரிய கிரீடாக இருக்கலாம், அதாவது ஒரு விஷயத்த நடக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஆஃபர் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோ பெரிய காசு கொடுக்குறேன், மாதம் இவ்வளோ காசு கொடு, உனக்கு வருஷம் ரெண்டில் கோடி கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு கிரீடை தூண்டுறது. இந்த மாதிரி பெரிய பெரிய எமோஷனை தூண்டுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதை நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிரம் பண்ணும், ஈவன் மதத்தோட பெயரை பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது அர்ஜென்சி. ஒரு விஷயத்தை விட்டுட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது, லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது. இவங்க கிட்ட சேஃபாக இருங்க, ஏன்னா இவங்க டார்கெட் பண்ணுறது நமக்குள்ளே இருக்கிற 2 இயர்ஸ் ஓல்டு கிட்ட தான். இது போயிட்டால் நமக்கு கிடைக்காது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை விட போகிற அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லி அந்த பொருளை நம்மள்ட்ட விற்க வைக்கிறாங்க, நம்மளோட கேட்டரை ஏமாத்துறாங்க. அடுத்தது எக்ஸ்க்ளூசிவிட்டி, லிமிட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்கிறது. இது கொஞ்சமாக தான் இருக்குது, உடனே ஓன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. எப்படி அர்ஜென்சி நமக்குள்ளே இருக்கிற 2 இயர் ஓல்டு கிட்ட டார்கெட் பண்ணுதோ, இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு டீனேஜரை டார்கெட் பண்ணுது. நம்ம டீனேஜாக இருக்கப்போ ரொம்ப தனியாக தெரியணும், ரொம்ப கூலாக தெரியணும்னு நினப்போம், அதை டார்கெட் பண்ணி இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நம்மள்ட்ட விற்கிறது. அடுத்தது இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான விஷயத்தை யாராவது சொன்னால் அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு 10,000 கொடுப்பேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்புறோன்னே தெரியல. நீங்கள் அம்பானிட்ட போய் 1 லட்சம் கொடுத்தாலே அவரோட அவ்வளோ பெரிய பிஸ்னஸை வச்சு அவரால் மாதம் 10,000 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. ஒரு மாதத்துக்கு 10% ரிட்டன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இது நடக்கவே நடக்காதுன்றதை சொன்னால் தயவு செஞ்சு அங்கே ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து பாதி உண்மையை பேசுகிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில சமயம் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க, எந்த சார்ஜும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் எண்டில் பார்த்தா ஒரு 500 ரூபாய் சார்ஜ் வந்திருக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, எந்த சார்ஜும் இல்லை சார், நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் தான் எந்த சார்ஜும் இல்லை, நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணல என்னால் சார்ஜ் அப்படின்வாங்க. ஸோ இப்படி ஹாஃப் ட்ரூத்தை சொன்னால் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் பிஸ்னஸே பண்ணாதீங்க. ஹாஃப் ட்ரூத்தை ஃபஸ்ட் டைம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு தடவை ஹாஃப் ட்ரூத் அவர் சொல்லியிருக்காரு, ஏதோ இந்த மறைச்சிட்டாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் யூனிட் எவ்வளவு நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும், எவ்வளவு அத்தியாவசிய பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட திரும்ப போகாதீங்க. அடுத்தது நம்ம நோ சொல்லிட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்லிட்டோம், அதை கேட்காம திரும்ப திரும்ப நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருந்தால் அவங்கள இக்னோர் பண்ணுங்கள். அடுத்தது ஹாட் அண்ட் கோல்டாக ஒரு நபர் மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் பக்கம் கூட தயவு செஞ்சு போயிடாதீங்க. சில பேர் நம்மளை பார்த்தா ஹாய்ன்னுவாங்க, ரொம்ப சிரித்து பேசுவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்து ஹாய் சொன்னோம் அப்படின்னா ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி, சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு திடீர்னு கோபமாகி கத்துவாங்க, திடீர்னு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக பேசுவாங்க. இப்படி ஹாட் அண்ட் கோல்டை ஒருத்தவங்க மாற்றி மாற்றி செஞ்சால் அவங்க சிச்சுவேஷனலிஸ்ட் தான், உங்களை பயன்படுத்திக்க தான் போகிறாங்க, அவங்கள்ட்ட
அது பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்காக கூட கூட இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களை ஏமாற்றக்கூடிய நிறைய நபர்களை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நீங்கள் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. ஸோ ஃபைனலாக இந்த புக்கை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல புக். இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை நம்மளை ஒருத்தவங்க எப்படிலாம் மார்க்கெட் தவறான வழியில் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் இந்த செக்ஷனில் நான் பேச வேண்டிய விஷயம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளூயன்சிங் டாக்டிக்ஸை பற்றியோ ஸ்ட்ராட்டஜிஸை பற்றியோ சொல்லும் போது ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்குது, ரொம்ப கன்னிங்காக இருக்குது, அதாவது ஏமாத்துற மாதிரி இருக்குது, ரொம்ப தந்திரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. எந்த ஒரு செயலுக்குமே அந்த செயலுக்குன்னு சரி தவறுன்றது கிடையாது. கொலையை கூட நம்ம சரியான வழியில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சைல்டை ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தூக்கு தண்டனை வேணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு செயலுக்கு இது சரி தப்புன்றது கிடையாது, அதோட நோக்கத்தினால மட்டும்தான் அது சரி தவறுன்றது ஆகுது. ஸோ இவ்வளவு இன்ஃப்ளூயன்சிங் ட்ரிக்ஸை பற்றி நம்ம படித்தோம். ஸோ இன்ஃப்ளூயன்சிங்கான பீப்புளெலாம் கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. மகாத்மா காந்தியும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான், ஹிட்லரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ எந்த நோக்கத்துக்காக அந்த இன்ஃப்ளூயன்சிங் நடக்குதோ அதை பொறுத்து தான் அந்த இன்ஃப்ளூயன்சிங் நல்லதா கெட்டதா அப்படின்றது அமைது. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய இடத்துல சில இடங்களில் அட்லீஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொல்கிறப்போ கொஞ்சம் ஹார்ஷாக நான் சொன்னேன். அது எனக்கு சொல்லும் போதே எனக்கு தெரியும், அதை என்னால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்க முடியும். அதாவது அதை நீங்கள் கேட்கும் போது அடுத்தவங்களை ஏமாற்ற சொல்கிறனோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அப்படி தோணுன்றதுனால தான் நான் அதே டைலாக்கை பயன்படுத்தினேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் சொல்லும் போதும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்றது அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் கிடையாது, அதை நல்ல வழிக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி அந்த எஸ்டேட் டேக்ஸ் பற்றி எக்ஸாம்பிள் சொன்னணும், எப்படி நான் கிளைமேட் சேஞ்ச் எக்ஸாம்பிள் சொன்னணும், எப்படி பிளான்ட் பேஸ்ட் மீட் பற்றி சொன்னணும், அது மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா இன்ஃப்ளூயன்சிங் நல்ல வழியிலையும் பயன்படுத்த முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு டோட்டலாக வேணான்னு நீங்கள் ஒதுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இன்ஃப்ளூயன்சிங் பற்றி உங்களுக்கு தெரியாது, அப்போ நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. ஸோ ஒரு விஷயம், இன்ஃப்ளூயன்சிங்கை கற்றுக்கிட்டு நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம், இன்ஃப்ளூயன்சிங்கை பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா தவறான வழியில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ இந்த புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எந்த புக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் புக்கை சொன்னால் நான் உடனடியாக என்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.